ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும். நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப் இன்னேபிள் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் ஆகிப்போச்சு. ஏன்னா ஒவ்வொரு வீக்கும் கதைகள் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரியாக பண்ணனா இல்லையான்னு எனக்குள்ளேயே டவுட் இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில் என்னோடய வேலை அந்த கம்யூனிட்டி டேப் ரொம்பவே சுலமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். நான் போலில் போட்ட உடனே 88 பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக பேட்மேன் ஆர்க்கம் நைட்டுக்கு 69% பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட கதை தான் இந்த வார கதைகளில் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பல்வேறு திருப்பங்கள் நிறைந்த பேட்மேன் ஆர்க்கம் நைட் கேமோட ஸ்டோரியை பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நிற்குமாரினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. பேட்மேன் ஆர்க்கம் நைட் 2015 ராக் ஸ்டேடி ஸ்டூடியோனால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். பேட்மேனோட ஆர்க்கம் சீரீஸில் கடைசியாக வந்த ஆர்க்கம் கேம் தான் இந்த பேட்மேன் ஆர்க்கம் நைட். ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வெளிவந்தது. எந்த அளவுக்குன்னா சேஸில் சக்க போடப்பட்ட விச்சர் 3-ஐ ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த கேம் ஃபாஸ்ட் செல்லிங் கேமாக 2015 லான்ச் ஆச்சு. ஆனால் கேம் ரிலீஸ் ஆன அப்புறமா அந்த ஹைப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. ஏன்னா கேமோட லேக் தான் அதுக்கு காரணம். சரியான ஆப்டிமைஸ் செய்யப்படாததுனால பிசிக்கு லான்ச் பண்ணும்போது ரொம்பவே லேக் ஆச்சு. தென் இருந்தாலும் இந்த கேமோட ஸ்டோரி வேற லெவலில் இருக்கும். குறிப்பாக எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வர சீன் ரொம்பவே பயமுறுத்துற வகையில் பண்ணியிருப்பாங்க. கேமை ப்ளே பண்ணும்போது எனக்கே அல்ல இல்லை. ஸோ இப்போ ஏற்பட்ட கேமோட ஸ்டோரியை இப்போ பார்த்துருவோம். கதையோட ஸ்டார்டிங்கில் ஜோக்கரை சவங்களை எரிக்கிற இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. ஏன்னா போன ஆர்க்கம் சீரீஸ்லேயே பேட்மேன் ஜோக்கரை கொண்டிருப்பாரு. இந்த விஷயம் நடந்த 9 மாதங்கள் ஆகுது. கோத்தம் சிட்டியில் வழக்கத்துக்கு மாறாக சுமூகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ரெஸ்டாரண்டில் வினோதமான கேஸ் லீக் ஆகுது. கேஸ் லீக் ஆனதுனால மக்கள் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட தொடங்குறாங்க. அந்த நேரத்தில் கேமோட மெயின் வில்லன் ஸ்கேர் க்ரோன்னு சொல்லப்படுறவன் மானிட்டரில் என்ட்ரி கொடுக்குறான். இந்த சிட்டியையே நான் பயத்தால் நிரப்ப போகிறேன். அதுக்கு என்கிட்ட இருக்கிற நியூ ஃபியர் டாக்ஸினை பயன்படுத்துவேன். முடிஞ்சவங்க பேட்மேனை வந்து காப்பாற்ற சொல்லுங்கன்னு சவால் விட்டுட்டு போகிறான். ரொம்பவே பயந்த மக்கள் எல்லாம் பெட்டிப்படையை கூட எடுக்காமல் ஊரை விட்டு போக முடிவெடுக்கிறாங்க. சிட்டிலேயே பொதுமக்கள் யாருமே இல்லாத நிலையில் பென்குயின் 2 ஃபேஸ் மாதிரி குட்டி குட்டி வில்லன்கள் அண்ட் திருடர்கள்லாம் சிட்டியை டேக் டவுன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கமிஷனர் கார்டன் பேட்மேனை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. கொஞ்சம் கூட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சிம்பிளான என்ட்ரியோட பேட்மேன் வாராரு. கார்டன் அவன்கிட்ட ஸ்கேர் க்ரோ அந்த டாக்ஸிக் கேஸை ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி பிடிச்சே ஆகணும்னு சொல்கிறான். நம்ம பேட்மேனும் ஓகே சொல்லிட்டு வரும்போது கமிஷனரோட பொண்ணு பார்பரா கார்டன் கால் பண்ணுறா. பேட்மேனுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டை அவள் தான் பண்ணுறா. அண்ட் அவளால் நடக்கக்கூட முடியாது. ஸோ இப்போ பேட்மேன் ஸ்கேர் க்ரோவை தேட தொடங்குறாரு. போகும்போதே ஒரு ஆஃபீஸரை வில்லன்கள் அடிச்சிட்டு இருக்காங்க, அவரை காப்பாற்றலாம்னு போகும்போது ஒரு கார் பேட்மேனை நோக்கி டாப் ஸ்பீடில் தாக்க வருது. நீ இப்போ தப்பிச்சிட்ட. தேங்க் யூ பேட்மேன். அவங்க என்ன கொன்னாடுவாங்கன்னு நினைச்சேன். நமக்கு வேற வழியே இல்ல, தப்பிச்சு போயிடுவோம். இங்கே யாரையாவது அனுப்புறேன். என்ன பண்ண போறீங்க? நான் வழக்கமா பண்றதா பண்ண போறேன். இந்த காரை எப்படி நிறுத்த போறீங்க? இப்பவே பண்றேன். பேட்மேன் உடனே அவரை பேட்மோபைல உதவிக்கு கூப்பிடுறாரு. சேசிங்லாம் முடிஞ்ச அப்புறம் பாய்சன் ஐவிய ஸ்கேர்க்ரோ ஆளுங்க பிடிச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. பாய்சன் ஐவி கெட்டவதான், அவளையே அவங்க பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சந்தேகத்திலேயே அங்கே போறாரு. பாய்சன் ஐவிய ஒருத்தன் சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது ஒரு கண்ணாடி சேம்பர்ல டாக்ஸிக் கேஸை லீக் பண்ணிடுறாரு ஸ்கேர்க்ரோ.
ஆனா அந்த கேஸ் பாய்சன் ஐவிய மட்டும் ஒன்றும் பண்ணலை. ஸோ இந்த கேஸை கட்டுப்படுத்துகிற தன்மை ஐவிக்கு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு பேட்மேன். தென் என் கூட சேர்ந்துரு ஐவின்னு கேட்குறாரு. பட் அவ முடியாதுன்னு மறுத்துறதா. வேற வழி இல்லாமல் ஜிசிபிடியில் ஐபியை அடைக்க கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஏகப்பட்ட ட்ரோன் டேங்க்ஸ் அவங்கள சரௌண்டர் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் அவரோட பேட் மொபைலோட பேட்டரி மோட ஆன் பண்ணி அடித்து உடைச்சிடுறாரு. மேலும் அவரோட நியூ சூட்டப்பையும் பண்ணுறாரு. லூசியஸ் அவங்க மக்கள் பிணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்கள விட வேகமா செயல்பட ஏதாவது வச்சிருக்கியா? ஃப்ளெக்சிபிள் பிளட்டோட டைட்டானியம் ஆர்மர் லேயர் சூட் ரெடியா இருக்கு. உங்களால வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட முடியும். இப்பவே அனுப்புவத? நான் அதை ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஜிசிபிடிக்கு போன அப்புறமா ஸ்கேர்க்ரோ கெமிக்கல் ஃபேக்டரியில் இருக்கிறது நியூஸ் வருது. தென் ஆஃபீஸர் கார்டன் அண்ட் பேட்மேன் அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு மெயின் வில்லனான ஆர்கம் நைட் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து ஃபேக்டரிக்கு போக வேண்டிய பிரிட்ஜை பிரேக் பண்ணிடுறான். அண்ட் பேட்மேனையும் கில் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எல்லாரும் பயந்து பேக் அடிச்சிடறாங்க கார்டன் உட்பட. பட் பேட்மேன் மட்டும் எந்த ஒரு ஃபியருமே இல்லாமல் ஹெலிகாப்டரை ஃபேஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆர்கம் நைட் அங்கேருந்து கிளம்பின உடனே பேட்மேன் ஃபேக்டரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அங்கே ஸ்கேர்க்ரோ தனக்குன்னு ஒரு ஆர்மியே பில்ட் பண்ணி வச்சுருக்கான். சம் சயின்டிஸ்டையும் அவங்க பிடிச்சி வச்சுருக்கான். அவங்கள்ட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பேட்மேன் அவங்கள சேவ் பண்ணுறாரு. மேலும் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவங்க ஸ்கேர்க்ரோ இங்கே தான் இருக்கான், மொத்த ஏஸ் கெமிக்கலையும் ஃபியர் டாக்ஸின் கூட சேர்த்து ரிலீஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறான்னு சொல்ல பேட்மேன் அவனை தடுக்க போகிறாரு. நடந்த ஃபைட்டில் ஸ்கேர்க்ரோவை டிஃபீட் பண்ணுறாரு. இருந்தாலும் ஸ்கேர்க்ரோ பேட்மேனோட மைண்டில் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். பார்பரா கார்டனை கடத்த போகிறதா அவன் சொல்கிறான் அவரை டிவர்ட் பண்ணுறதுக்கு. பேட்மேன் பார்பராவை கால் பண்ணுற டைமில் பேட்மேனை சேம்பரில் லாக் பண்ணிட்டு மொத்த கேஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறான். பேட்மேன் கேஸ் சேம்பர்லேருந்து சிட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபியூஸையும் கலட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஃபியர் டாக்ஸின் அவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் மூலமாக இன்செர்ட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் ஃபியூஸை ரிமூவ் பண்ணும்போது சடனாக அவரோட பேக்கில் ஜோக்கர் என்ட்ரி கொடுக்குறாரு. செத்து போன ஜோக்கர் எப்படி வந்தார்னு யோசிக்கிற டைமில் பேட்மேன் அவர் சுடுற மாதிரி சீன் வருது. பேட்மேன் சாகலை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்க்க தொடங்குறாரு. சுருக்கமாக சொன்னால் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் ஜோக்கரை மாதிரியே இருக்கிற நாலு பேரை பேட்மேன் ஒரு கைவிடப்பட்ட தியேட்டரில் சீக்ரெட்டாக லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஜோக்கரோட பிளட் அவங்களுக்குள்ளே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இப்படி மாறி இருக்கிறதா கார்டன் கிட்ட சொல்கிறாங்க. மொத்தம் அஞ்சு பேர், நாலு பேர் தான் கமிஷனர் கிட்ட ஷோ பண்ணுறாரு. ஃபிஃப்த் ஒன் உங்களுக்கே கூடிய சீக்கிரம் தெரியும்னு சொல்கிற டைமில் பேட்மேன் மயக்கத்துலேருந்து ரெக்கவர் ஆகிறாரு. அப்போந்தான் ஜோக்கர் ரியலாக இல்லை, இவரோட கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மனப்பிராந்தி மாதிரின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. இதுக்கு காரணம் என்னன்னா ஜோக்கரோட பிளட் பேட்மேனோட பாடியிலையும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபிஃப்த் ஜோக்கர் நம்ம பேட்மேன் தான். இருந்தாலும் தன்னோட வில் பவர் மூலமாக ஜோக்கரை டிஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. தென் ஃபேக்டரியிலேருந்து வெளியே வந்த பேட்மேன் மொத்த ஃபேக்டரியையும் பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. தென் ஸ்கேர்க்ரோ வானத்தில் இருக்கிற பிளிம்னு சொல்லப்படுற கிளவுட் பஸ்டர் மிஷின் மூலமாக கேஸை லீக் பண்ண போகிறதா நியூஸ் வருது. பேசிக்காக ஏர் பலூன்னு சொல்லலாம். அதை கிரியேட் பண்ணது சைமன் ஸ்டாக்னு சொல்லப்படுறவர். ஸ்கேர்க்ரோ கட்டாயப்படுத்துறதுனால அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ பேட்மேன் கிரவுட் பஸ்டருக்கு போய் ஸ்கேர்க்ரோவை பிடிக்கும்போது ஸ்கேர்க்ரோ ஐடியா பண்ணி பேட்மேன் ஃபேஸில் அந்த டாக்ஸிக் கேஸை ஸ்ப்ரே பண்ணிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் பேட்மேனுக்குள்ளே போக அவரோட வில் பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது.
அதோட அவருக்குள்ள இருக்கிற ஜோக்கர் வெளியே வர தொடங்குறான். தென் ஸ்கேர்க்ரோ கிளவுட் பஸ்டரை கீழே வச்சு பிளாஸ்ட் பண்ண போறதா சொல்லிட்டு பிளிம்ப்ல இருந்து அதை பேத்து எடுத்துட்டு போயிடுறான். அண்ட் ஆர்கம் நைட் என்ட்ரி கொடுத்து பேட்மேன ராக்கெட் லாஞ்சரை வச்சு கொல்ல பாக்குறாரு. வேற லெவல் டைமிங்ல நம்ம பேட்மேன் எஸ்கேப் ஆறாரு. ஒரு சில அடிகளோட திரும்பவும் ஸ்கேர்க்ரோவை தேட தொடங்குறாரு. அந்த டைம்ல ஸ்கேர்க்ரோ ஒரு ப்ராட்காஸ்ட் போடுறான், பார்பரா கார்டனை சைனா டவுன்ல அடைச்சி வச்சுக்கிறதா சொல்றான். ஸோ அவளை காப்பாத்த சைனா டவுனுக்கு போறாரு பேட்மேன். அங்க பார்பராவை ஒரு சேம்பர்ல வச்சு ஃபியர் டாக்ஸினை ரிலீஸ் பண்ணியிருந்தான். ஸோ ஓவர் ஃபியர்னால பார்பரா வாழ்றதை விட சாவுறத மேல்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறா. சோகமான பேட்மேன் இன்னொரு ப்ராட்காஸ்டையும் பார்க்குறாரு. அதில் நம்ம ஹார்லி குயின் பேட்மேனை அடைச்சி வச்சிருந்த 4 ஜோக்கர்ஸையும் ரிலீஸ் பண்ணிடுறா. அவங்க கூட திரும்பியும் ஃபைட்லாம் பண்ணி கேப்சர் பண்ணி அடைக்க போகிற டைமில் 4 பேரில் ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு ஜோக்கர் இருப்பார். அவர் மற்ற 3 ஜோக்கரையும் கொல்றது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே சுட்டுக்கிறாரு. ராபின் 5th ஜோக்கர் யாருன்னு பேட்மேன் கிட்ட கேட்க பேட்மேனோட ஐ கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகுது. பேட்மேன் தான் 5th ஜோக்கர்னு தெரிஞ்சுக்கிற ராபின், நீ ஜோக்கரா ஃபுல்லா மாறிட்டா உன்னை என்னால கட்டுப்படுத்த முடியாது, ஸோ நீயாவே இந்த சேம்பர்ல போன்னு சொல்ல பேட்மேன் போகிற மாதிரி போய் ராபினை சேம்பர்ல லாக் பண்ணிடுறாரு. நான் ஸ்கேர்க்ரோவை பிடிச்ச அப்புறமா நானே தானே வந்து சரண்டர் ஆயிடுறதா சொல்லிடுறாரு. தென் GCPDA ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற பாய்சன் ஐவியை மறுபடியும் கன்வைஸ் பண்ணுறாரு. பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னா மொத்த பிளான்ட்டும் அழிஞ்சிரும், ஸோ நீ இரும்புற தாவரங்களும் அழியிறத தடுக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஐவியும் ஓகே சொல்கிறா. பட் டைம் ஆகும்னு சொல்கிறா. பேட்மேன் முடிஞ்சவரை வேகமாக பண்ணுன்னு சொல்லிட்டு சிட்டியில் இருக்கிற சின்ன சின்ன வில்லன்களான டூ ஃபேஸ் அண்ட் பென்குயினை அட்டாக் பண்ணி க்ரைம் ரேட்டை குறைச்சிட்டு இருக்காரு. காண்டான ஆர்கம் நைட் கிளவுட் பஸ்டரை ஆக்டிவேட் பண்ணி மொத்த சிட்டியையும் கிளவுடை வச்சு டாக்ஸிக் கேஸை ஃபில் பண்ணிடுறாரு. கேஸில் மாட்டின பேட் மொபைல் ஒர்க் ஆகாமல் போகுது. கிளவுட் பஸ்டரை கிரியேட் பண்ண சைமனுக்கு இதை தடுக்க தெரியும்னு சொல்லி அவரை பார்க்க போகிறாரு. அவர் ஒரு ஃபியூஸ் செல்லை கொடுத்து இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் கிளவுட் பஸ்டரில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. பேட்மேன் அவரோட பேட் மொபைலில் இருக்கிற ஃபியூஸை சேஞ்ச் பண்ணுறாரு. தென் பாய்சன் ஐவி பேட்மேனை காண்டாக்ட் பண்ணுறா. சிட்டியில் இருக்கிற ரூட்லாம் சிமெண்ட்னால் மூடப்பட்டு இருக்கிறதுனால அந்த ரூட்ஸுக்கு போக முடியல, ஸோ அதுக்கான பாதையை கிளியர் பண்ணுன்னு சொல்கிறா. பேட்மேனும் பேட் மொபைல் மூலமாக சோனிக் வேவ்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணி ரூட்ஸ் போக ஹெல்ப் பண்ணுறாரு. ரூட்ஸ் போன உடனே பாய்சன் ஐவி தன்னோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி கிளவுட் பஸ்டர்லேருந்து வந்த கேஸை பிளான் மூலமாக அப்சர்வ் பண்ணிடுறா. பட் ஹோல் பிளான்டையும் கட்டுப்படுத்தினதுனால சக்தி எல்லாம் போயிடுது, ஸோ டெட் ஆயிடுதா. பேட்மேன் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறாரு. தென் ஸ்கேர்க்ரோனால செம காண்டாயி அவரை மறுபடியும் ட்ராக் பண்ணுறாரு. அவரோட பில்டிங்க்கு டைரக்டாக போக முடியாததுனால அண்டர் கிரவுண்டாக யூஸ் பண்ணுறாரு. பட் ஆர்கம் நைட் அங்கேயும் சுரங்கத்தை தோன்ற மிஷினை வச்சு கில் பண்ண போகிறான். பேட்மேன் எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பில்டிங்கில் உள்ள போயிடுறாரு. பட் பேட் மொபைல் வெடிச்சிருது. தென் உள்ளே போன பேட்மேன் கமிஷனரை ஸ்கேர்க்ரோ அடைச்சி வச்சிருக்கிறத பார்க்குறாரு. அவரை ரிலீஸ் பண்ணும்போது சடனாக ஆர்கம் நைட் கன் பாயிண்டில் பேட்மேனை லாக் பண்ணிடுறான். தென் ஏகப்பட்ட பேட்மேனோட பர்சனல் விஷயத்தையெல்லாம் சொல்கிறான். பேட்மேன் ஷாக்கில் கேட்கும்போது தான் தெரியுது ஆர்கம் நைட் வேற யாரும் இல்லை, முந்தைய ராபினான ஜேசன் தாடுங்கிறத பேட்மேன் புரிஞ்சுக்கிறாரு. பேட்மேன் ஒரு ஃபைட்டில் ராபின் இறந்துட்டதா நினைப்பாரு. பட் ஜோக்கர் தான் அவனை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஸோ தன்னை காப்பாற்ற வராததுனால பேட்மேன் மேலேயே செம கோபமும் இருந்த ஜேசன் ஸ்கேர்க்ரோனால ஆர்கம் நைட்டாக மாற்றப்பட்டிருக்கான். இருந்தாலும் பேட்மேன் அவனை டிஃபீட் பண்ணிடுறாரு, தன்னோட சேர சொல்கிறாரு. பட் ஆர்கம் நைட் அதை மதிக்காமல் அங்கேருந்து போயிடுறான். தென் கமிஷனரும் பேட்மேனுமா சேர்ந்து ஸ்கேர்க்ரோவை பிடிக்க போகிறாங்க. பட்
பார்பரா கார்டன் டெட் ஆனதுக்கு பேட்மேன் தான் காரணம்னு சொல்லிட்டு பேட்மேன் மேல கார்டன் கோபமா இருக்காரு. இந்த மாதிரி டைம்ல ஸ்கேர் க்ரோ பார்பரா கார்டனை கொண்டு வர அப்பந்தான் நமக்கே தெரியுது ஆல்ரெடி பேட்மேன் பார்பரா சாவுறது பார்த்தது எல்லாம் இல்யூஷன்னு. தென் பார்பராவை சேவ் பண்றதுக்கு பேட்மேனை கொல்லம்னு சொல்ல கமிஷனரும் பேட்மேனை சுட்டுறாரு. இருந்தாலும் ஸ்கேர் க்ரோ பார்பராவை கீழே தள்ளி விட்டுறான். நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஒரு தடவை உன்னோட பயத்தை நான் பார்த்துட்டா உன்னை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். உன்னோட தப்ப மறைக்க இவ மேல பழிய போட்டு தப்பிக்க பாக்குற கமிஷனர் நீதான் இவளை காப்பாத்தணும். அப்படி பண்ணாம போயிட்டா உன்னோட வாழ்நாள அத நினைச்சே பயப்படுவ. அப்பவும் உன்னைதான் கண்ட்ரோல் பண்ணுவேன். உன்னோட அடுத்த மூவ பார்த்து வை கமிஷனர். அவளோட உயிர் உன் கையில. அப்பா இல்ல, அவன் சாவணும் நான் சொன்னா இதுவும் பொண்ண காப்பாத்தணும்னு நினைச்சியா கமிஷனர்? ஒரு மனுஷன் அவன் பயத்தை ஃபேஸ் பண்ணி வந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன வேணா நடக்கலாம். நோ, என்ன வேணா எடுத்துக்க, அவளை விட்டுடு ப்ளீஸ். கீழே விழுந்த பார்பராவை பேட்மேன் சேவ் பண்ணிடுறாரு. பேட்மேன் சூட் டைட்டானியம்னால அவரை சாகவும் இல்லை. இது கமிஷனருக்கும் தெரியும். ஸோ ஸ்கேர் க்ரோ கமிஷனரை கிட்னாப் பண்ணிடுறாரு. டெஸ்டிங்கில் இருக்கிற பேட்மேன் வேலை வேற வழி இல்லாததுனால ரிலீஸ் பண்ணுறாரு. பேட்மேன் அதை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் சர்வே ஆகுறாங்க. தென் பேட்மேனுக்கு இப்போ அடிஷ்னல் ஹெல்ப் தேவைப்படுறதுனால ராபினை ஹெல்ப் கேட்குறாரு. பட் ராபினையும் ஸ்கேர் க்ரோ கடத்திடுறான். அண்ட் இன்னொரு ப்ராட்காஸ்டையும் ஸ்கேர் க்ரோ பண்ணுறான். ராபின் அண்ட் கமிஷனர் வேணும்னா உன் சூட்டை கலட்டி வச்சுட்டு வெளியில் இருக்கிற ட்ரக்கில் ஏறணும்னு சொல்கிறான். ட்ரக் மூலமாக ஆர்க்கம் அசைலுக்கு கிரத்தப்படுற பேட்மேனை கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஸ்கேர் க்ரோ பிடிச்சி வச்சிருக்கான். தென் அவரோட ஃபேஸை என்னன்னு வேர்ல்டுக்கே காட்ட சொல்கிறாரு. அதை கமிஷனர் கையாலேயே ரிவீல் பண்ணவும் சொல்கிறாரு. மேலும் இந்த விஷயத்தை லைவாக எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாரு. மிஸ்டர் கார்டன், உங்க கையால அந்த மாஸ்க கலண்டுங்க. உன்னோட பேச்ச கேட்டுக்கிட்டு நான் நடப்பேன்னு நினைச்சியா? விட்டாளா நீ? அவன் மாஸ்க கலட்டலைனா அடுத்த புள்ள தலைக்கு வரும். பரவாயில்லை. என்ன பரவாயில்லையா? இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இதான் முடிவு. நீ யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுனா உன்னால ஓடி ஒளிய முடியாது. நீ என்ன பண்ணுச்சியும் கலட்டு. பேட்மேனோட மாஸ்க்ல இருக்கிறது ப்ரூஸ் வேயின்ங்கிறது ரிவீல் ஆகுது. இந்த டைம்ல ப்ரூஸ் வேயினோட உடம்புல நிறைய டாக்ஸின் ஆசிடை இன்ஜெக்ட் பண்ணிடுறாரு. பட் ஃபியர் வர்றதுக்கு பதிலாக ஜோக்கர் ஃபுல்லாகவே பேட்மேனால் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் பேட்மேனுக்காவது ஃபியர் இருக்கும், பட் ஜோக்கருக்கு ஃபியரே இருக்காது. ஸோ ஸ்கேர் க்ரோவை பார்த்து சிரிக்க தொடங்குறாரு. தென் ஸ்கேர் க்ரோ ஓவர் டோஸை இன்ஜெக்ட் பண்ணுறாரு.
இந்த தடவை அந்த ஃபியர் ஜோக்கருக்கு வந்துருது. ஜோக்கருக்கு பேட்மேனை பார்த்து தான் ஃபியர். ஸோ பேட்மேன் தன்னோட மைண்டில் இருக்கிற ஜோக்கரை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறாரு. அதனால ஸ்கேர்க்ரோவோட ஆசிட் இனி பேட்மேன் கிட்ட வேலை செய்யாது. ஸோ ஸ்கேர்க்ரோ தாங்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு பேட்மேனை கொல்ல போறாரு. பட் நம்ம ஆர்கம் நைட் ஸ்கேர்க்ரோவை சுட்டு பேட்மேனோட ஹேண்ட் காஃபியும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. கிடைச்ச கேப்பில் எஸ்கேப் ஆன பேட்மேன் அவரோட ஆசிட்னாலேயே அவர் மேலேயே இன்ஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸ்கேர்க்ரோக்குள்ளே இருக்கிற ஃபியரே பேட்மேனை பற்றி தான். ஸோ செமையாக பேட்மேனை பார்த்து பயந்துடுறாரு. தென் அவரை கார்டன் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஃபுல் மீடியாவும் அவர் தான் பேட்மேன்னு தெரிஞ்சதுனால பேட் சிக்னலை டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. மேலும் அவரோட அசிஸ்டண்ட்டை சொல்லி நைட் ஃபால் புரோட்டோக்காலை இன்னேபிள் பண்ண சொல்கிறாரு. தென் அவர் அவரோட வேன் ஹவுஸுக்கு போகிறாரு. போன உடனே கதவுகள்லாம் அடைக்கப்படுது. தென் அந்த ஹவுஸ் முழுசாக வெடிச்சு சிதறுது. எல்லாரும் பேட்மேன் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிற டைமில் ரெண்டு பேர் ஒரு ராபரி பண்ணுறாங்க. தூரத்தில் பேட்மேன் மறுபடியும் நான் சாகலடான்னு சொல்லி ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அதோடு இந்த ஸ்டோரியும் முடிவடையுது. வேற லெவல் ஸ்டோரினே சொல்லலாம். ஆர்கம் நைட் ரொம்பவே பெரிய கேம் கூட. ஏகப்பட்ட வில்லன் வருவாங்க. மேலும் இதில் பேட்மேன் இறந்துட்டதாக காட்டுறாங்க. இதை மைண்டில் வச்சு தான் அடுத்த வரப்போகிற பேட்மேன் கௌதம் நைட்ஸை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம பேட்மேன் வர முடிய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த கேம்லேயே பார்த்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் பேட்மேனை மாதிரி வரப்போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸ்டோரியோட டைமிங்க்காக தேவையில்லாததை நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த கேமை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் முடிக்கலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசமான கேம். இந்த கேமை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் மூலமாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன கேமை பண்ணலாம்னு கமெண்டில் சொல்லிடுங்க. நிறைய பேர் சொல்கிற கமெண்ட்டை போலில் போடுவேன். அதை வச்சு நெக்ஸ்ட் வீக் கேம் ஸ்டோரி சொல்கிறேன். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேலும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். நான் கேமர்ஸான உங்களை நம்பி தான் இந்த மாதிரி வீடியோலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு அடிப்பொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.